அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்போட்டிகளுக்காக களமிறங்கிக் கொள்ளப் போகின்ற 10 அணிகளும் தாங்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங்லெவலே எந்தெந்த இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அதே போன்று இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களை தரமானவர்களாக கொண்டமைந்திருக்கின்ற அணி எது என்கின்ற ஒரு தரவரிசை ஒன்றினையும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே முகமது ஷமி, உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, தர்ஷன் நல்கண்டே போன்ற தரமான இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் காணப்பட்டார்கள். இவர்களிலிருந்து அவர்கள் மொத்தமாக 2 இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள். இதற்கமைய பெரும்பாலும் முகமது ஷமி மற்றும் உமேஷ் யாதவ் ஆகிய 2 வீரர்களையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினரும் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் மூலமாக ஒரு சில போட்டிகளிலே ஆதிக்கத்தினை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது. ஒரு சில போட்டிகளிலே இம்பேக்ட் பிளேயராக மோஹித் சர்மா அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதே போன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே முகேஷ்குமார், இசான் சர்மா, கலில் அகமட், பிரவீன் டூபே ஆகிய வீரர்கள் காணப்பட்டார்கள். இவர்களிலிருந்து அவர்கள் கலில் அகமட், முகேஷ்குமார் ஆகிய 2 வீரர்களுக்கும் தொடர்ச்சியாக வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இவர்களுடைய பிரதானமாக பந்து வீச்சு வியூகமாக சுழற்பந்து வீச்சாளர்கள் மூலமாகவே அதிகளவான ஆதிக்கத்தினை வெளிப்படுத்துவது அவர்களுடைய இயல்பாக காணப்பட்டாலும் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களும் தரமானவர்களாகவே காணப்பட்டார்கள். அதனையடுத்து கேகேஆர் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கேகேஆர் அணியினுடைய குழாமிலே சேட்டன் சைக்ரியா, வைபவ் அரோரா, ஹர்ஷித்ரான் ஆகிய வீரர்கள் தான் காணப்பட்டார்கள். ஏனைய அணிகளுடன் ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பத்தில் மிகவும் ஒரு பலவீனமான இந்திய வேகப்பந்து வீச்சு குழாமினை கொண்டமைந்திருக்கின்ற ஒரு அணியாக இந்த கேகேஆர் அணியினர் காணப்பட்டார்கள். இவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களே பெரும்பாலும் சேட்டன் சைக்ரியா அவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அதனையடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியிலே ஜஸ்பிரித் பும்ரா, அர்ஜுன் டெண்டுல்கர், ஹார்திக் பாண்டியா ஆகிய வீரர்கள் காணப்பட்டார்கள். இதிலே ஜஸ்பிரித் பும்ரா, ஹார்திக் பாண்டியா 2 வீரர்களும் தொடர்ச்சியாக அவர்களுடைய பிளேயிங்கில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் மும்பை இந்தியன்ஸ் அணியினை பொறுத்தவரையில் வேகப்பந்து வீச்சுத்துறை மூலமாகவே எதிரணிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு அணியாகவும் காணப்பட்டார்கள். பெரும்பாலும் அவர்கள் 3 வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்களையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் காணப்பட்டது. அதனை அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங்கில் பெரும்பாலும் 2 இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வாய்ப்பினை வழங்குவார்கள். அதன் அடிப்படையில் மோசின் கான் மற்றும் ஜாஸ் தாக்கூர் ஆகிய 2 வீரர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்குவார்கள். ஒரு சில வேளை போட்டியின் தன்மைக்கேற்ப சிவம், மாவி போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்பட்டது. ஆர்ஷிப் அணியினை எடுத்து நோக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே முகமது சிராஜ், ஜாஸ் தயால், ஆகாஷ் தீப், விஜயகுமார் பைசாக், ராஜன் குமார், ஹிமானு சர்மா ஆகிய வீரர்கள் காணப்பட்டார்கள். இதற்கமே அவர்களுடைய பிளேயிங் லெவலே முகமது சிராஜ், ஜாஸ் தயால் ஆகிய 2 வீரர்களுக்கும் தொடர்ச்சியாக வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் ஒரு சில வேளை அவர்கள் இம்பேக்ட் பிளேயர் என்கின்ற முறையில் விஜயகுமார் பைசாக் அவர்களுக்கும் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இருப்பினும் ஆர்ஷிப் அணியினுடைய இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த வருடம் இருந்த கர்ஷ பட்டேல் போன்ற வீரர்கள் இல்லாமல் இருப்பது இந்த இடத்திலே ஒரு பலவீன தன்மையினை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது. அதனை அடுத்து ராஜஸ்தான் ராயல் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங்கில் அவிஸ்கான், பிரதீப் கிருஷ்ணா ஆகிய 2 வீரர்களுக்கும் தொடர்ச்சியாக வாய்ப்பினை வழங்கிக் கொள்வதோடு அதனை விடுத்து அவர்களுடைய குழாமிலே சந்தீப் சர்மா, நவ்தீப் சைனி, குல்தீப் சென் என இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே தங்களை நிரூபித்த வீரர்களும் அவருடைய குழாமிலே இருப்பது இந்த இடத்திலே கடந்த வருடத்தினை விட ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய இந்திய வேகப்பந்து வீச்சு துறை ஒரு பலமானதாக இம்முறை மாறியிருக்கின்றது என்பதனை குறிக்கின்றது. அதனை அடுத்து பஞ்சாப் கிங் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பஞ்சாப் கிங் அணியிலே அஸ்வன்தீப் சிங், கர்ஷ பட்டேல், ரிஷி தவான், பிரின்ஸ் சௌத்ரி ஆகிய வீரர்கள் காணப்பட்டாலும் அவர்கள் தொடர்ச்சியாக கர்ஷ பட்டேல், அஸ்வன்தீப் சிங் ஆகிய 2 தரமான இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களையும் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக என்னை பொறுத்தவரையில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் மூலமான அதிகளமான ஆதிக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற அணிகளில் இந்த பஞ்சாப் கிங் அணியினரும் ஒன்றாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதனை அடுத்து சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியிலே மொத்தமாக சாகுல் தாகூர், தீபக் சகார், முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பண்டே, சிமர்ஜித் சிங், ரஜீவர்தன், அஜய் மெண்டால் என 7 இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் காணப்பட்டார்கள். இதிலே அவர்கள் பெரும்பாலும் சாகுல் தாகூர், தீபக் சகார் ஆகிய 2 வீரர்களையும் பிரதானமான பிளேயிங் லெவலையும் ஒரு சில வேளை போட்டியின் தன்மைக்கேற்ப முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பண்டே ஆகிய வீரர்களிலிருந்து ஒரு வீரருக்கும் இம்பேக்ட் பிளேயராகவும் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. கடந்த காலங்களில் சிஎஸ்கே அணியுடைய வியூகமாக சுழற்பந்து வீச்சு துறை மூலமாகவே எதிரணிகளை ஆதிக்கத்திற்கு உட்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்தாலும் இம்முறை என்னை பொறுத்தவரையில் இந்திய வேகப்பந்து வீச்சு துறை மூலமாகவும் எதிரணிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அதனை அடுத்து எஸ்ஆர்எச் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங்கிலே புவனேஷ்குமார், டி நடராஜன், உம்ரான் மாலிக் ஆகிய வீரர்களை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக கடந்த காலங்களில் எவ்வாறு இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் மூலமாக தங்களுடைய ஆதிக்கத்தினை வெளிப்படுத்தினார்களோ அதே முறைமை தான் இம்முறையும் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றுகின்ற தகவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.